உனக்கு பக்கத்துணையாய் நான் என்றும் இருப்பேன். இனி நீ பயப்படாதே, தைரியமாக இரு. நீ மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தில் வாழப்போகிறாய். கட்டாயம் அவ்வாறு நான் உன்னை வாழ வைப்பேன். என் வாக்கை நம்பு. நீ எதை என்னிடம் வேண்டுகிறாயோ, இத்தனை நாள் வேண்டி வந்தாயோ, அதை நான் நாளை உனக்கு கிடைக்க செய்வேன். நீ என்ன தேடுகிறாயோ, அதை நான் உன் கையில் கிடைக்க செய்வேன். ஆகவேதான் வெகு சீக்கிரத்தில் நீ உன் வாழ்க்கையின் குறிக்கோளை எய்துவாய். அதற்கு என்மேல் பரிபூரண நம்பிக்கை வை. நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்தவாறு இரு. உன் முயற்சிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. அதே சமயம் உன் குறிக்கோள் என்ன என்பதும் உன் மனதில் நிலையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் குறிக்கோளை மறந்தவர்கள் திசை மாறி போய்விடுவார்கள். ஆகவே நீ திசை மாறி போய்விட வேண்டாம். நிலையான மனதோடு உன் குறிக்கோளை நோக்கி சென்றபடி இரு. இனி நடக்கப் போவதை பார்த்து நீ நிச்சயம் வியக்கப் போகிறாய். அது உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தப் போகிறது. அச்சமயத்தில் நீ எல்லா வளங்களையும் பெற்று உன் வாழ்க்கையில் வெற்றியும் பெறுவாய். உன் நீண்ட நாள் வேண்டுதலும் அச்சமயத்தில் நிறைவேற்றி தரப்படும். எனவேதான் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.